ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர யாத்திரைகள் எல்லாம் முடிச்சுட்டு காஞ்சி மடத்துக்கு மகா திரும்பி இருந்த காலகட்டம் ஒரு நாள் மகாபிரிவா பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பிட்சாவந்தனம் பண்ண போனார் போனவர் போனவர் தான் அதுக்கப்புறம் அவரை காணவே இல்லை வழக்கமாக பரமாச்சாரியாலோடையே எப்பவும் ரெண்டு சீடர்கள் இருப்பா அவ ரெண்டு பேரும் அவருக்கு எல்லா நேரத்திலையும் உதவியா இருப்பா அப்படி இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து அதனால அவரால் வர முடியல அவருக்கு பதிலாக பெரியவாளுக்கு துணையா புதுசாக ஒருத்தரை நியமிச்சிருந்தா அவரும் அனுபவம் நிறைஞ்ச பழைய சிப்பந்தியும் தான் அன்றைக்கி மகா பார்த்துண்டா பார்த்துட்டா பழைய தொண்டர் மகா பெரியவா பிட்சாவந்தனம் பண்ணி முடிக்கிற நேரத்தில் மடத்து காரியதரிசி ஏதோ வேலையாக கூப்பிட்டாருன்னு போயிட்டார் அவர் திரும்பி வந்து பார்த்தப்போ தான் மகா பெரியவாளை காணுங்கிற விஷயமே தெரிஞ்சுது அதோட அந்த புதுசாக வந்த சிஷ்யரையும் காணும் பெரியவாளை காணுங்கிற விஷயம் மடம் முழுக்க பரவிடுத்து சீடர்கள் பக்தர்கள் தொண்டர்கள்னு ஆளாளுக்கு தேட ஆரம்பித்தா பெரியவாளை எங்கேயுமே காணும் எங்கே போனார்னே தெரியல அந்த சமயத்தில் மடத்தோட சமையல் கட்டு பக்கமாக போன மடத்து மேனேஜர் அங்கே ஒரு மூலையில் படுத்துண்டு அசந்து தூங்கின்னு புதிய தொண்டரை பார்த்தார் அவசர அவசரமாக அவர் எழுப்பினார் மகாபெரிவா எங்க படபடப்பா பதபதப்போட கேட்டார் மகாபெரிவா எங்க போனார்னு எனக்கு தெரியாது அவர் பிட்சா வந்தனத்தை முடிச்சதும் நான் இங்க வந்து படுத்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னார் புதியவர் சொல்லி முடிக்க பலார்னு ஒரு அடி அவர் முதுகில் விழுந்தது மகாபெரிவாளுக்கு ஒத்தாசையாக இருக்க சொன்னால் அதை விட்டுட்டு இப்படி வந்து பகல் தூக்கம் போடுறியா மேனேஜர் கோவமாக அதட்ட அதே நேரம் மகாபெரிவாளுக்கு என்ன ஆச்சோங்கிற பதட்டம் முதல்ல விட அதிகமாக எல்லாரும் தெய்வங்களையெல்லாம் வேண்ட ஆரம்பித்தா கிட்டத்தட்ட சந்தியா காலம் ஆகிடுது மகாபெரிவா இருந்த அறையிலேருந்து ஏதோ சத்தம் கேட்டுது அவசர அவசரமாக மேனேஜர் உள்ளே ஓடி போய் பார்த்தார் அங்கே அந்த அறையில் நடுநாயகமாக எதுவுமே நடக்கலைங்கிற மாதிரி அமைதியாக அப்போதைய அனுஷ்டானங்களை செய்ய தயாராக உட்காந்துருந்தார் மகாபெரிவா இவ்வளவு நேரம் எங்கே போனார் இப்போ எப்படி திரும்பி வந்தார் எல்லாரும் இங்கே தான் இருக்கும் இவர் அறைக்குள்ளே வந்ததை யாருமே கவனிக்கலையேன்னு எல்லாரும் யோசிச்சுன்னு இருக்கிறச்சி மகா பெரிவாளே பேசினார் ஓலப்பாயில் சுருண்டு படுத்துன்னு இருந்த என்ன நீங்கள் யாரும் கவனிக்கலை போல இருக்கு ஆளாளுக்கு என் மேலே பக்தியோட கிட்ட வேண்டின்றதெல்லாம் கேட்டுது உங்கள் வேண்டுதலெல்லாம் பலிச்சு நான் அநேகமாக நூறு வயசு இருப்பேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சிரித்தார் ஆச்சாரியா எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுருந்த நேரத்தில் அங்கே யதார்த்தமாக புதிய சீடர் வந்தார் புன்னகையோடு அவரை பார்த்த ஆச்சாரியா என்ன முதுகில் அடி ரொம்ப பலமாக விழுந்துடுத்தா பகலில் பெருந்தூக்கம் தூங்கக்கூடாது அதுக்காக உனக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைச்சுக்கோ இனிமே ஜாக்கிரதை அப்படின்னு மென்மையாக சொன்னார் தலையாட்டின சீடர் அதுக்கப்புறம் ஒருபோதும் பகலில் தூங்கவே இல்லை மகாபெரிவா அன்றைக்கி ஒழிஞ்சிண்டு திருவிளையாடல் நடத்தினது அந்த சீடருக்கு பாடம் புகட்டவா இல்லை நாம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பாடத்தை அந்த சீடரை கருவியாக வச்சுட்டு நடத்தி காட்டவா இந்த கேள்விக்கு விடை மகா பெரிவாளுக்கு மட்டுமே தெரிஞ்ச பிரம்ம ரகசியம் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர